நெக்ஸ்ட்டு மேத் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். மேத் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம என்னென்ன மேத் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம் பைத்தானில். ஃபஸ்ட்டு அடிஷன் ஆப்ரேட்டர். அடிஷன் ஆப்ரேட்டர் வந்து ஜஸ்ட் சிம்பிள் ப்ளஸ்ஸு, அதாவது ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அந்த அடிஷனுங்கிற வேரியபிள் வந்து நான் 4 + 5 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த அடிஷன் ஆப்ரேட்டர் வந்து ஜஸ்ட் 2 நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர், மைனஸ் சைன் யூஸ் பண்ணி நம்ம 2 நம்பர்ஸ் வந்து சப்ராக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த சப்ராக்ஷனுங்கிற வேரியபிள் வந்து 5 - 2 வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் ஆயிடும். அப்போ சப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 3 நமக்கு வரும். நெக்ஸ்ட் டிவிஷன் ஆப்ரேட்டர். டிவிஷன் ஆப்ரேட்டர் வந்து நம்ம டிவிஷனுக்கு நார்மல் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுற சிம்பிளில் நம்ம வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணும். இப்போ 2 நம்பரை டிவைட் பண்ணோம்னா டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 7/2. இந்த டிவிஷனுக்கும் நான் இன்னொரு டிவிஷன் இருக்குது, ஃப்ளோர் டிவிஷன் ஒன்று. இந்த நார்மல் டிவிஷனில் என்ன ஆகும்னா, நான் இப்போ 2 நம்பரை டிவைட் பண்ணேன்னா எனக்கு அதோட ஃப்ளோட் வேல்யூ கிடைக்கும், அதாவது டெசிமலில் கிடைக்கும். இப்போ 7/2 3.5 வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ளோர் டிவிஷன் ஒன்று இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ டிவிஷன்னா என்னென்னா, ஜஸ்ட் நம்ம 2 நம்பரை டிவைட் பண்ணால் அதோட டெசிமல் வேல்யூ, அதாவது ஃப்ளோட் வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதாவது இது பைத்தான் ப்ரோக்ராமில் சொல்லும்போது நம்ம ஃப்ளோட் வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர். மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் வந்து ஆஸ்டரிஸ்க் வச்சு போடுவோம். இந்த கேஸில் மல்டிப்ளிகேஷனுங்கிற வேரியபிளுக்கு வந்து 3 × 8 வேல்யூ ஒன்று வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் இஸ் ஈக்குவல் டு 3 × 8 = 24. நெக்ஸ்ட் எக்ஸ்போனன்ஷியேஷன் ஆப்ரேட்டர். எக்ஸ்போனன்ஷியல்னா என்னது, ஒரு நம்பரை வந்து பவர் பண்ணுறது, அதாவது இந்த கேஸில் வந்து 3/3. இப்போ 3/3 வேல்யூ நம்ம வந்து எப்படி பைத்தானில் போடுவோம்னா, எக்ஸ்போனன்ஷியேஷன் வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு 3" டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணோன்னா அந்த 3 வந்து 3 3 மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம், அதாவது 3 × 3 × 3. அது சிங்கிள் ஸ்டார்னா 3யும் 3யும் மல்டிப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம். இதில் டபுள் ஸ்டார்னா 3 வந்து 3 அதுவே மல்டிப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்கிறது, அதுதான் எக்ஸ்போனன்ஷியேஷன். நெக்ஸ்ட் ஃப்ளோர் டிவிஷன். நம்மளே சொன்ன மாதிரி ஃப்ளோர் டிவிஷனுக்கும் நார்மல் டிவிஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, நார்மல் டிவிஷனில் நமக்கு ஃப்ளோட் வேல்யூ கிடைக்கும், ஃப்ளோர் டிவிஷனில் நமக்கு கோஷன்ட் வேல்யூ மட்டும் கிடைக்கும். அதாவது அந்த ரிமைண்டரை வந்து இக்னோர் பண்ணிடும் ஃப்ளோர் டிவிஷனில். இப்போ நான் 16/3 போடுறேன்னா 16 வந்து எக்ஸாக்டாக 3 டிவைட் ஆகாது, 15 தான் டிவைட் ஆகும். மிச்சம் அந்த 1/3 வேல்யூ வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நமக்கு 5 வேல்யூ மட்டும் கொடுத்துரும், அதாவது 15/3 5. அதான் வந்து ஃப்ளோர் டிவிஷன். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளோர் டிவிஷன் 2 16/6 வேல்யூ இருக்குது, ஆனால் 16 வேல்யூ வந்து 6 டிவைட் ஆகாது. ஆனால் 16 இருக்க கிரேட்டஸ்ட் வேல்யூ 6 டிவைட் ஆகிற நம்பர் வந்து 12. அப்போ 12 டிவைட் ஆகிக்கும், 12/6 + 4/6 ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் அந்த 4/6 வந்து இக்னோர் பண்ணிடும், அதாவது அந்த ரிமைண்டர் வேல்யூ வந்து இக்னோர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 12/6 2 மட்டும் நமக்கு வந்து ஆன்சராக கொடுத்துரும். அதான் வந்து ஃப்ளோர் டிவிஷனுக்கும் நார்மல் டிவிஷனுக்கும் இருக்குது டிஃப்ரென்ஸ். நார்மல் டிவிஷனில் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ வரும், இதில் இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான் வரும், கோஷன்ட் மட்டும்தான் வரும். ஒரு நம்பரை டிவைட் பண்ணோன்னா அதோட கோஷன்ட் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் மாடுலோ ஆப்ரேட்டர். மாடுலோ ஆப்ரேட்டர் எதுக்குன்னா, ஜஸ்ட் நமக்கு வந்து ரிமைண்டரை மட்டும் எடுக்கிறதுக்கு தான் வந்து மாடுலோ ஆப்ரேட்டர். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம கோஷன்ட் மட்டும் எடுத்தோம், இந்த தடவை வந்து ரிமைண்டரை மட்டும் எடுக்கிறோம். இப்போ 4/3 கிவ்ஸ் த ரிமைண்டர் 1, அதாவது 4 × 3 டிவைட் பண்ணால் 3/3 டிவைட் ஆயிரும், மிச்சம் 1 இருக்கும், அதாவது 4 / 3 அதோட வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட் 17/3. 17/3 மாடுலோ எப்படின்னா 15/3 வந்து டிவைட் ஆயிரும், மிச்சம் இருக்க ரிமைண்டர் 2 வந்து மாடுலோ வந்துடும், அதாவது 17 / 3 வந்து 2. இப்போ நம்ம எக்ஸாக்டாக டிவைட் ஆகிற மாதிரி 2 நம்பர் 15 / 5 போட்டோம்னா நமக்கு வந்து ரிமைண்டரே கிடையாது, அந்த கேஸில் வந்து ரிமைண்டர் 0. அப்போ மாடுலோ ஆஃப் 15 / 5 வந்து 0. நெக்ஸ்ட் நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ரேட்டர். இனிமேல் நம்ம லூப்ஸ், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதெல்லாம் பற்றி ஃபர்தராக படிக்கும்போது இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். லூப்ஸ்லாம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் வெரி வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அடிஷன் அசைன்மெண்ட் பார்ப்போம். அடிஷன் அசைன்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நான் ஆட் அசைன்மெண்ட்டுங்கிற ஒரு வேரியபிளில் 3 வேல்யூஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆட் அசைன்மெண்ட் += 5 அப்படின்னு போகிறேன். இந்த += என்ன மீனிங்னா, இப்போ இந்த ஆட் அசைன்மெண்ட்ங்கிற வேல்யூ கூட நான் இன்னொரு 5 ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அதாவது ஏற்கனவே எனக்கு 3 வேல்யூ இருந்துச்சு, அந்த 3 வேல்யூ கூட 5 ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆட் அசைன்மெண்ட்ங்கிற பழைய வேல்யூ கூட புது 5 ஆட் பண்ணி எனக்கு ஒரு புதுசாக ஒரு வேல்யூ வேணும், அதாவது 3 + 5 = 8. இப்போ இந்த ஆட் அசைன்மெண்ட் += வேல்யூ வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஆட் அசைன்மெண்ட் ஈக்குவல்ஸ் ஆட் அசைன்மெண்ட் +5, அதாவது இந்த பழைய ஆட் அசைன்மெண்ட்டை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ 3 + 5 = 8, இதுதான் வந்து இதோட மீன். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ப்ளஸ்ஸுக்கு பதிலாக வேறு ஆப்ரேட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ்லாம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்.
நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் வந்து அடிஷன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்தோம். இந்த ஸ்லைடில் வந்து சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ரெண்டுத்துமே ஆல்மோஸ்ட் சேம் சின்டாக்ஸ் தான். ஆனால் சப்ராக்ஷனில் வந்து நம்ம ப்ளஸ் பதில் சப்ராக்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மல்டிபிளிகேஷன், டிவிஷன், அதுக்கும் அதே மாதிரி தான். இப்போ வந்து சப் அசைன் இஸ் ஈக்குவல் டு 10 வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த 10 வேல்யூவில் வந்து 5 சப்ராக்ட் பண்ணுன்னு சொல்லுவோம். அதாவது சப் அசைன் இஸ் ஈக்குவல் டு -5 இப்படி போட்டோம்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட சின்டாக்ஸ் தான். சேம் வே இதே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம மல்டிபிளிகேஷன், டிவிஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்ட் அசைன் ஈக்குவல்ஸ் 10 நான் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மல்ட் அசைன் ஈக்குவல்ஸ் மல்ட் அசைன் இன்ட்டு 10 எப்படின்னு நான் வந்து பெரிய கோடாக போடுறதுக்கு பதிலாக மல்ட் அசைன் ஸ்டார் ஈக்குவல்ஸ் 5 அப்படின்னு போட்டுருவேன். அப்போ மல்ட் அசைன் இஸ் ஈக்குவல் டு 10 × 5. அப்போ மல்ட் அசைன் ஒரு ஃபைனல் வேல்யூ வந்து 50 ஆயிரும். அதே மாதிரி தான் டிவிஷன் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போனென்ஷியல், ஃப்ளோ, டிவிஷன், மாடலோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த இதை யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸ்போனென்ஷியல் ஒரு சிம்பிள் வந்து நம்ம டபுள் ஸ்டார்னு சொல்லிடணும் முன்னாடி. அப்போ இப்போ இதை வந்து எக்ஸ்போனென்ஷியேஷன் பண்ணணுன்னா நான் இப்போ வந்து எக்ஸ் அசைன் இஸ் ஈக்குவல் டு 10 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் அசைன் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார் ஸ்டார் ஈக்குவல்ஸ் 5 அப்படின்னு போகிறேன். அப்போ என்ன மீனிங்னா இந்த எக்ஸ் அசைன்ங்கிற வேல்யூ வந்து 5 பவர் பண்ணு அர்த்தம். அதாவது 10 பவர் 5 வந்து 1 lakh. அப்போ எக்ஸ் அசைனோட ஃபைனல் வேல்யூ வந்து 1 lakh கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி ஃப்ளோர் அசைனுக்கு வந்து ஃப்ளோரசைன் இஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கோம். ஃப்ளோரசைனை ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து நம்ம டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி போடுவோம். அப்போ ஃப்ளோரசைன் 10 ×5 ஃப்ளோரசைனோட வேல்யூ வந்து கடைசியில் 2 சப்ஸ்டியூட் ஆகிடும். நெக்ஸ்ட் மாட் அசைன், மாட் வந்து ரிமைண்டர் எடுக்கும். இப்போ 10 ×5 வந்து எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். அதனால் வந்து மாட் அசைனோட வேல்யூ 0 ஆயிடும். நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஏன்னா நம்ம ஒரு பெரிய கோட் போடும்போது அதில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். இதில் எந்த ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு போடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேறு வேறு ஆர்டரில் எடுத்தோம்னா நமக்கு வேறு வேறு ஆன்சர்ஸ் வரும். அதுதான் வந்து அதனால தான் நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எடுக்கிறோம். ஏன்னா எந்த ஆப்ரேட்டரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. இதை தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும், இதை தான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணணும் சொல்லி அதுக்கு தான் வந்து நம்ம இந்த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த கேஸ் எடுத்துக்கோம். இந்த கேஸில் நமக்கு வந்து ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு பேரான்தசிஸில் இது பண்ணணும். அதாவது ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்க வேல்யூக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்பயுமே ப்ராக்கெட்ஸில் இருக்க வேல்யூஸ் தான் கொடுக்கும். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு 9 − 7 வேல்யூவை மட்டும் 2 கன்வெர்ட் பண்ணிட்டு மற்ற வேல்யூஸ் எல்லாத்தையுமே அப்படியே என்டர் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு வரும்னா எக்ஸ்போனன்சியேஷனுக்கு தான் வரும். அப்போ அதனால் வந்து இந்த எக்ஸ்போனன்சியேஷனில் இருக்க 2 நம்பர்ஸை மட்டும்தான் எடுத்துக்கும், மற்ற எதையும் எடுத்துக்காது. அப்போ இந்த எக்ஸ்போனன்சியேஷன் 2 பவர் 3, 2 பவர் 3 வேல்யூ வந்து 8. அதனால் இந்த வேல்யூவை மட்டும் கன்வெர்ட் பண்ணிட்டு மற்ற எல்லா வேல்யூஸையும் சேம் அப்படியே எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து மாடுலோ, ஃப்ளோர், டிவிஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், இதுக்கு தான் வந்து நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். இப்போ அதனால் இந்த கேஸில் வந்து 2 × 8 அந்த மல்டிபிளிகேஷன் அதை 16 சேஞ்ச் பண்ணிடுது. நெக்ஸ்ட்டு இந்த ஹோல் வேல்யூ எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து மாடுலோக்கு தான். அப்போ 10 ×6 வந்து 4. ஏன்னா 10 ×4 வந்து ரிமைண்டர் 4 வரும். அப்போ வந்து கண்டிப்பாக 4 ஃப்ளோர் டிவிஷன் -1. 10 வந்து -1 ஃப்ளோர் டிவிஷன் பண்ணோன்னா கண்டிப்பாக -4 தான் வரும். அப்போ -4 மல்டிபிளிகேஷன் நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்போ -4 × 2 −8. இந்த -1 அப்படியே இருக்கும். இந்த அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு தான் இருக்கிறதுல லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதான் இருக்கிறதுல கடைசியில் ஆக்ட் ஆகும். அதனால தான் வந்து இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டரையும் இந்த மைனஸ் ஆப்ரேட்டரையும் வந்து இந்த கேஸில் கன்சிடர் பண்ணவே இல்லை. அதனால் ஸ்டெப் 3 தான் வந்து நம்ம வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் வந்து கால்குலேட் ஆகும். இப்போ இந்த ப்ளஸ் மைனஸ்ன்னு இங்கே போட்டுக்கிறதுக்கு என்ன ரீசன்னா இந்த ஹோல் இதோட கால்குலேட்டட் வேல்யூ வந்து -8. அப்போ இந்த இடத்துல இருக்க ப்ளஸ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகி மைனஸ் ஆயிடும். அதாவது +(-) நமக்கு மைனஸ்னு தெரியும். அப்போ 16 − 8 − 1, 16 − 8 − 1 = 7. அதனால இந்த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்துடாங்க. ஃபஸ்ட்டு பேரான்தசிஸ், நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போனன்சியேஷன், நெக்ஸ்ட் வந்து மாடுலோ, ஃப்ளோர் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் வந்து அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு. ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ்னா என்ன, மல்டி லைன் கமெண்ட்ஸ்னா என்ன, எக்ஸ்பிரஷன்ஸ்னா என்ன, அப்புறம் வேறு வேறு ஆப்ரேட்டர்ஸ் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் இதில் பைத்தானில். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வச்சு நம்ம வேறு நிறைய ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ தேங்க்யூ.